காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு வாரணாசிக்கு வருகை தர ஆவலுடன் காத்திருப்பதாக ட்வீட். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் 7ஆம் தேதி தொடங்குகிறது. 29ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அறிவிப்பு. இந்திய அமெரிக்க படைகள் கூட்டு ராணுவ பயிற்சி. சீன எல்லையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் அதீத குளிரில் போரை எதிர்கொள்ள ஒத்திகை. நெற்பயிரை காப்பீடு செய்யாத விவசாயிகள் நவம்பர் 21 வரை காப்பீடு செய்ய கால அவகாசம் நீட்டிப்பு. தமிழக முதலமைச்சரின் கோரிக்கையை தொடர்ந்து மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக வேளாண் துறை அறிவிப்பு. கால்பந்து வீராங்கனை பிரியா மரணம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட இரு மருத்துவர்களின் முன்ஜாமீன் மனுக்களை நிராகரித்தது சென்னை உயர்நீதிமன்றம். சரணடைந்தால் பாதுகாப்பை அரசு உறுதி செய்யும் என்று நீதிபதி உத்தரவு. இந்தியாவில் பல்வேறு தொழில்களில் தமிழகம் முன்னோடியாக திகழ்கிறது. தென்னிந்திய வேலை அளிப்போர் கூட்டமைப்பின் 100ஆண்டு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. மின் இணைப்புடன் ஆதாரை இணைத்தால் 100 யூனிட் இலவச மின்சாரம் கிடைக்காது என பரவும் தகவல் தவறு. மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். விரைவில் அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடத்தப்படும் என முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அறிவிப்பு. வாய்ப்பு கிடைத்தால் தினகரனை சந்திப்பேன் என்றும் பேட்டி. தூத்துக்குடி வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து காமராஜ் விலகல். கட்சியில் ஜனநாயகம் இல்லை என ராஜினாமா கடிதத்தில் குற்றச்சாட்டு. சென்னையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 8 மாத கர்ப்பிணி தடுமாறி விழுந்து விபத்து. பின்னால் வந்த கடற்படை வாகனம் மேலே ஏறியதில் உயிரிழந்த பரிதாபம். கரூரில் கழிவுநீர் தொட்டியில் இருந்து நச்சுவாயு கசிந்த கட்டடத்தை இடிக்க மாநகராட்சி ஆணையர் உத்தரவு. 4 தொழிலாளர்கள் உயிரிழந்தது குறித்து தலைமைச் செயலர், டிஜிபி ஆகியோர் பதிலளிக்க தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ். கலை பற்றி தெரியாதவர்களுக்கெல்லாம் கலைமாமணி விருதுகள் வழங்கப்படுவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடுமையான விமர்சனம். இதே நிலை நீடித்தால் இயல் இசை நாடகமன்றத்தை கலைக்க நேரிடும் என்றும் கருத்து. இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட் விண்ணை நோக்கி வெற்றிகரமாக பாய்ந்தது. திட்டமிட்டபடி செயல்பாடுகள் இருப்பதாக இஸ்ரோ தகவல். பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்கும் நாடுகள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். சர்வதேச பயங்கரவாத எதிர்ப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி வலியுறுத்தல். தொழில்நுட்பம் மூலம் பயங்கரவாதிகளுக்கு நிதி உதவி செல்வது தடுக்கப்பட வேண்டும். சர்வதேச பயங்கரவாத எதிர்ப்பு மாநாட்டில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தல். இந்திய கிரிக்கெட் அணியை தேர்வு செய்யும் குழு கலைப்பு. 20 ஓவர் உலகக்கோப்பை தோல்வி குறித்த விமர்சனங்கள் எழுந்த நிலையில் பிசிசிஐ நடவடிக்கை. இந்தியா நியூசிலாந்து அணிகள் இடையிலான முதல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி ரத்து. வெலிங்டனில் மழை பெய்ததால் டாஸ் கூட போடப்படாமல் ஆட்டம் கைவிடப்பட்டது. கத்தாரில் நாளை தொடங்குகிறது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி. தீவிர பயிற்சியில் பல நாட்டு அணிகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடைபெறும் மைதானங்களில் பீர் விற்க தடை. போட்டியை நடத்தும் கத்தார் அரசு திடீர் அறிவிப்பு.